வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரமாதவன் பேசுகின்றேன். இன்றைக்கு வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர லக்னமும் அதற்கான மகர லக்னத்திற்கான யோகமான திசைகளும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு வந்து பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி வந்து மகர லக்னமும் யோகமான திசைகளும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து நான் பேசுகிறதா இருக்கேன். தொடர்ந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுசாக பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு முழுசாக புரியும். சரி, மகர லக்னம். இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் வந்து மிகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். மகர லக்னம் அப்படிங்கிறது வந்து சனி பகவானுடைய வீடு. அப்போ சனி பகவான் வந்து நீதி நேர்மையான கிரகம், நியாயமான கிரகம், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நியாயமான கிரகம் அப்படின்னு வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்க வந்து எப்பயுமே நீதி நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க, தன்னம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு வந்து முன்னு உதாரணமாக இருப்பார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், நியாயமாக இருக்க வேண்டும், அந்த மாதிரி எண்ணம் உடையங்களாக இருப்பாங்க. குறுக்கு வழியில் சென்று சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சனிபகவான் வந்து உழைப்பை குறிக்கக்கூடிய கிரகம். அதாவது உழைப்பு, எதையுமே வந்து உழைச்சி தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ உழைக்கும் எண்ணம் அதிகமாக உடையவர்களாக இருப்பார்கள் மகர லக்னக்காரங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து ஆட்சியாக இருக்க வேண்டும், லக்னத்தில் வந்து ஆட்சியாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி வந்து சனி ஆட்சியாக இருந்தால், உச்சமாக இருந்தால், இந்த மகர லக்னத்துக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான யோகத்தை வந்து நம்ம முழுமையாக அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி, முதல் தரமான ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஐந்தாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் உரிய கிரகம். சுக்கிரன் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் தான் வந்து முதல் தரமான யோகாதிபதி. இந்த சுக்கிரன் வந்து சனி பகவானுக்கு வந்து நட்பான கிரகம் அப்படிங்கிறதுனாலையும், ஒரு கேந்திர திரிகோணத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் வந்து முதல் தரமான ராஜயோகாதிபதி அப்படிங்கிற மாதிரி இந்த சுக்கர பகவானை வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுக்கிரன் தான் வந்து முதல் தரமான யோகத்தை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மகர லக்னத்துக்கு இருக்குங்க. அப்போ சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டில் வந்து ஆட்சியாக இருக்கிற பட்சத்தில் ஒருவருக்கு சுக்கர தசை நடப்பில் வருது அப்படின்னாக்கா, அந்த சுக்கர தசை வந்து நல்ல யோகமான திசையாக இருக்கும். சுக்கிரன் அப்படிங்கிற வந்து ஐந்தாம் வீட்டுக்குடைய கிரகம். ஐந்தாம் இடம் அப்படிங்கிற வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஐந்தாம் வீட்டுக்குடைய சுக்கிரன் வந்து ஐந்தாம் வீட்டிலேயே ஆட்சியாக இருந்து திசை நடத்தும் போது, பத்தாம் வீட்டுக்குடைய சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில், அதாவது மகர லக்னத்திற்கு ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் இடமான திரிகோண ஸ்தானத்தில் வந்து ஆட்சியாக இருந்து திசை நடத்தும் போது அந்த சுக்கிர தசை வந்து அளப்பரிய நல்ல ஒரு யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது. அப்போ சுக்கிரனுக்கு வந்து இன்னொரு காரகத்துவமும் இருக்குது, அதாவது கலஸ்தரக்காரகன், வீடு வாகன கலஸ்தரக்காரன் அப்படின்னு வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சுக்கிரனுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கிறது. அப்போ இந்த சுக்கிரன் ஆட்சியாக இருந்து ஐந்தாம் வீட்டில் வந்து ஆட்சியாக இருந்து திசை நடக்கிறப்ப மனைவியின் மூலமாக நல்ல யோகங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல மனைவி, நல்ல வீடு, நல்ல குழந்தைகள், நல்ல சம்பாத்தியம், வருமானம், தொழில் இதெல்லாம் வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்களில் வந்து அதிகப்படியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் சுக்கிர தசை நடக்கிறப்ப. சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து இந்த கலை சம்பந்தப்பட்ட கிரகம். திரைப்படம், நடனம், நாட்டியம், இசை, அப்புறம் வந்து அலங்கார பொருட்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட, பெண்கள் விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய பொருட்கள், அலங்கார பொருட்கள், நகைகள், இந்த மாதிரி தொழிலில் வந்து ஈடுபட வைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதேமாதிரி ஐந்தாம் வீட்டில் வந்து சுக்கிரன் ஆட்சியாக இருந்து திசை நடத்துகிறப்ப எதிர்பாராத அதிர்ஷ்டம்லாம் வந்து நிறையா வரும். நம்ம எதிர்பார்க்காத காரியம்லாம் வந்து நம்மளை தேடி வரும். நம்ம ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் இந்த சுக்கிரதசை வந்து அஞ்சாவது வீட்டிலேருந்து திசை நடத்துகிறப்ப தொழில் வந்து அமோகமாக நடக்கும், லாபம் வரும், சம்பாதிக்கலாம். நம்ம நினைக்கிற காரியம் எல்லாமே வந்து வெற்றியாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. நல்ல வீடு அமையும், நல்ல மனைவி, நல்ல கார், பங்களா இதெல்லாம் வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க.
அதே மாதிரி இந்த சுக்கிரன் வந்து யோகாதிபதியான மகர லக்னத்துக்கு யோகாதிபதியான சுக்கிரன் வந்து லக்னத்திற்கு 6, 8, 12 போன்ற இடங்களில் வந்து மறையாமல் இருக்கணும். கேந்திர திரிகோணங்களாக இருக்கணும், அதாவது லக்னத்தில் இருக்கலாம், லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் இருக்கலாம், அதாவது லக்னத்துக்கு 7ல் இருக்கலாம், 10ஆம் வீட்டில் இருக்கலாம். இதுதான் வந்து கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 போன்ற இடங்களில் இருந்து திசை நடத்தினாலும் அந்த சுக்கிர திசை வந்து நல்லா யோகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி லக்னத்தில் வந்து சுக்கிரன் வந்து இருக்கப்போ 5, 10 கூடிய சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு. அப்போ 10ஆம் வீட்டு கூடிய சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்கிறதுனாலையும் தொழில் மூலமாக இந்த சுக்கிரதசை நடப்புக்கு வர்றப்போ தொழில் மூலமாக தொழில்ஸ்தானாதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால, அதாவது தொழில்ஸ்தானத்துக்குடைய சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்கிறதுனால தொழில் மூலமாக அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், தொழில் வந்து அமோகமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி 4ஆம் வீட்டில் வந்து சுக்கிரன் இருக்கப்போ, அதாவது 10ஆம் வீட்டுக்குடைய கிரகமும் 5ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரனும் 4ஆம் வீட்டில் இருக்கிறப்போ 4ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து வீடு வாகனம் பூமிஸ்தானம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 4ஆம் வீட்டில் வந்து சுக்கிரன் இருக்கிறப்ப அந்த வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் அமையும். ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, இல்லை ஒரு வண்டி வாங்கினா தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி தொழிலெலாம் வந்து அமையதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் மேசத்தில் இருந்து திசை நடத்துகிறப்ப இந்த சுக்கிரன் வந்து தன்னோட சொந்த வீட்டை பார்ப்பார், 10ஆம் வீட்டை தொழில் ஸ்தானத்தை வந்து 7ஆவது பார்வையாக பார்க்குறதுனாலையும் தொழில் வந்து இந்த சுக்கிரதசை வர்றப்போ நல்லா அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி இந்த சுக்கிரன் வந்து செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் இந்த சுக்கிரனை வந்து குரு இல்லை அல்லது வளர்பிறை சந்திரன் அல்லது புதன் போன்ற சுபகிரகங்கள் பார்த்து அந்த திசை நடக்கிறப்ப அந்த சுக்கிரதசை வந்து நல்லா அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ 1, 4, 7, 10, 1, 5, 9 போன்ற கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் வந்து சுக்கிரன் இருந்து சுபகிரகங்களோட பார்வை, சுபகிரகங்கள்லாம் என்ன, குரு புதன் வளர்பிறை சந்திரன் போன்ற சுபகிரகங்களோட பார்வை சேர்க்கை இருந்து அந்த சுக்கிரதசை நடக்கிறப்ப பல மடங்கு வந்து யோகத்தை வந்து ஜாதகருக்கு கொடுக்கும். இந்த மகர லக்கண ஜாதகருக்கு வந்து பல மடங்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அதே மாதிரி இந்த கேந்திர திரிகோணங்களில் இருக்கிற சுக்கிரனுக்கு வந்து செவ்வாய், ராகு, கேது, சூரியன், சனி போன்ற பாவகிரகங்களோட தொடர்பு இல்லாமல் சுக்கிரனை வந்து பலம் இழக்காமல், அதாவது சுக்கிரன் வந்து நீசமாகாமல் அஸ்தங்கமாகாமல் லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாமல் பாவகிரகங்களோட இயற்கை பாவகிரகங்களான சனி, செவ்வாய், ராகு போன்ற கிரகங்களோட சேர்ந்து பலம் இழக்காமல் இருக்கிற பட்சத்தில் முழுமையான யோகத்தை வந்து இந்த சுக்கிரதசை தரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ சுக்கிரன் தான் வந்து மகர லக்னத்துக்கு முதல் தரமான ராஜயோகாதிபதி அப்படின்னு வந்து ஜோட சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான், ஒரு திரிகோணஸ்தானாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் 7ஆம் வீட்டில் வந்து மனைவி ஸ்தானத்தில் வந்து கலஸ்தரக்காரன் சுக்கிரன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்குது. ஆனால் அந்த 7ஆம் வீட்டில் ஒரு சுபக்கிரகமான சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல அழகான மனைவி, நல்ல குணமுள்ள மனைவி அமையதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால மனைவிக்கு அல்லது மனைவியின் மூலமாக சில பிரச்சனைகள் ஜாதகருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கலஸ்தர ஸ்தானத்திலே வந்து கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் இருக்கிறது வந்து நல்லதில்லை அப்படிங்கிற பட்சத்தில், அப்படிங்கிற விதியின்படி நல்ல அழகான மனைவி, நல்ல குணமுள்ள மனைவி அமையும். ஆனால் அந்த மனைவியின் மூலமாக அல்லது மனைவிக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் அல்லது மனைவிக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. அதே மாதிரி இந்த ராசிக்கு 10ஆம் வீட்டில், இந்த லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் வந்து சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கப்போ கலை சம்பந்தப்பட்ட தொழில், சினிமா, நடனம், நாட்டியம், அப்புறம் வந்து அலங்கார பொருட்கள், வாகன சம்பந்தப்பட்ட தொழில், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இந்த சுக்கிரனோட புதன் சனி இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்துருச்சுனாக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறையில் வந்து வேலை பார்ப்பாங்க. அதன் மூலமாக வந்து சுக்கிரன் இந்த 10ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிற பட்சத்தில் சுக்கிரதசை நடக்கிறப்ப இதன் மூலமாக வந்து இந்த மாதிரி தொழில்கள் மூலமாக வந்து வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சுக்கிரன் வந்து லக்னாதிபதி சனி வந்து இங்கே 10ஆம் வீட்டில் இருக்கிறான்னு வச்சுக்கிருவோம். லக்னாதிபதி சனி வந்து துலாத்தில், அதாவது மகர லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார். அப்போ சனி வந்து அங்கே உச்சமாக இருப்பார். அங்கே சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், எலக்ட்ரிக்கல் வாகன சம்மந்தப்பட்ட தொழில், இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து பெரியாளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தொழில்கள் மூலமாக நான் சொன்ன தொழில்கள் மூலமாக வந்து
சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அதே மாதிரி அடுத்த மகர லக்னத்துக்கு யோகாதிபதியான சனிக்கு நட்பான கிரகமான புதன், புதன் வந்து பாக்கியாதிபதி, அதாவது லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டுக்குடைய திரிகோணாதிபதி புதன் வந்து ஒரு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. ஆனால் புதனுக்கு வந்து இன்னொரு ஆதிபத்தியமும் இருக்குது, இரு ஆதிபத்திய உடைய கிரகம் புதன். அப்போ லக்னத்துக்கு ஆறாவது வீட்டுக்குடைய ஆதிபத்தியமும் வந்து புதனுக்கு வரும் அப்படிங்கிற பட்சத்தில், லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் வந்து புதன் இருக்கிறப்ப, புதன் ஆட்சி உச்சமாக இருந்து புதன் திசை நடப்புக்கு வர்றப்ப அந்த திசை வந்து நல்ல யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அப்போ ஜாதகர் வந்து நல்ல புத்திசாலியாக இருப்பார், கணக்கு வழக்குகள் இதில் இது மாதிரி இதில் வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். கணக்கில் வந்து நல்ல கணக்கு போட்டு கணிப்பதில் நல்ல சிறந்த வல்லுநராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ புதன் வந்து ஆட்சி உச்சமாக, மகர லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் வந்து புதன் ஆட்சி உச்சமாக இருந்து திசை நடப்புக்கு வர்றப்ப புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் வந்து அமையும். அதாவது போதிக்கக்கூடிய தொழில், வாத்தியார், டீச்சர், ப்ரொஃபஸர், அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழில், கணக்கு வழக்கு, எழுத்துத்துறை சம்பந்தப்பட்ட தொழில், ஜோதிட சம்பந்தமான தொழில், பத்திரிகை துறை, புத்தகம் விற்பது, புத்தகம் தயாரிப்பது, இந்த மாதிரி துறைகளில் வந்து ஈடுபாட்டை கொடுத்து இந்த மாதிரி துறைகளில் வந்து புகழ் பெற வைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து புதன் திசையில் இருக்கும். அப்போ பாக்கியாதிபதி புதன் வந்து ஆட்சி உச்சமாக இருந்தால் ஒன்பதாம் வீட்டுக்குடைய கிரகமாக இருக்கிறதுனால தந்தை வந்து நல்ல ஒரு பெயர் புகழ் பெற்றவராக இருப்பார். தந்தைக்கு வந்து ஆயுள் வந்து நீண்ட ஆயுளாக இருக்கும். தந்தையின் மூலமாக எல்லா பாக்கியங்களுமே வந்து ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற வந்து தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒன்பதாம் வீட்டுக்குடைய மகர லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டுக்குடைய புதன் அல்லது புதன் புத்தி நடப்புக்கு வர்றப்ப, புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறப்ப பெரிய புகழ் வந்து நிறைய கிடைக்கும். ஜாதகருக்கு வந்து புகழ் வந்து தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெயர் புகழோட சிறப்பாக வாழ்வார். தொழில் வந்து அமோகமாக நடக்கும். வண்டி வாகன சேர்க்கை, நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல குழந்தைகள், பணம், புகழ் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. இந்த ஒன்பதாம் வீட்டுக்குடைய புதன் தசை நடக்கிறப்ப ஆன்மீக சம்பந்தப்பட்ட பணிகள், ஆலய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு தலைவராக இருக்கிறது, ஒரு முக்கியமான பொறுப்பு, இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் வந்து தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அப்போ ஒன்பதாம் வீடு வந்து இந்த அடுத்த யோகாதிபதியான ஒன்பதாம் வீட்டுக்குடைய புதன் வந்து ஆட்சி உச்சமாக இருக்க வேண்டும். மகர லக்னத்துக்கு கேந்திர திரிகோணங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. சரி, லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் வந்து புதன் ஆட்சியாக இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிரி நோய் கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. மகர லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் வந்து புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறது வந்து என்னதான் வந்து யோகாதிபதியாக இருந்தாலும் அது நல்ல பலனாக செய்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஆறாம் வீடு வந்து பலமாயிரும். அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிரி நோய் கடன் என்பதால் இந்த புதன் தசை வந்து ஆறாம் வீட்டிலேருந்து புதன் தசை நடக்கிறப்ப எதிரிகள் அதிகமாக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது நோய் அல்லது கடன் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. ஒன்பதாம் வீட்டுக்குடைய புதன் வந்து ஆறில் மறைஞ்சிருக்கிறனால மகர லக்னத்துக்காரரோட தந்தை அப்பாவே வந்து எதிரியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அப்பாவுக்கு வந்து அப்பா இருந்தார் அப்படின்னாக்கா அப்பாவுக்கு வந்து நோய் நொடிகள், வம்பு வழக்கு பிரச்சனை, தொழிலில் பாதிப்பு இதெல்லாம் வந்து வரும். ஜாதகருக்கும் தொழில் மூலமாக கடன் பிரச்சனை, பாதிப்புகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அப்போ அந்த புதன் வந்து ஆறாம் வீட்டில், மகர லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கப்ப ஆறாம் வீட்டு பலனை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எட்டாம் வீட்டில் மறையப்ப சூரியன் வீட்டில் வந்து புதன் இருப்பார். தன்னோட சூரியன் வந்து புதனுக்கு நட்பான கிரகம்தான் என்றாலும் மகர லக்னத்துக்கு வந்து புதன் எட்டில் மறையது நல்லதில்லை. அதாவது பாக்கியாதிபதி, சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகமான புதன் எட்டில் மறைவதால் அந்த புதன் தசை வர்றப்ப ஒரு நல்ல பலனை வந்து ஜாதகருக்கு தராது, நல்ல பலனை வந்து அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். புதன் எட்டில் மறைஞ்சு போயிறதுனால தந்தையோட உதவி வந்து இருக்காது, தந்தையோட உதவி வந்து இருக்காது, படிப்பில் வந்து சிறந்து விளங்க முடியாது, அறிவு இதெல்லாம் அறிவு புத்தி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் வேலை செய்யும் ஜாதகருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. தாய்மாமாவோட உதவியெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தாய்மாமாவுக்கு வந்து மாமாகாரன் புதன் என்பதால் தாய்மாமாவோட உதவியெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தாய்மாமா வந்து கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த புதன் திசையில் வந்து ஜாதகருக்கு பலனை கொடுக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து, அப்பாவோட அப்பா, பாட்டன் பூட்டன் சம்பாரித்த சொத்து, நிலம், பூமி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஜாதகருக்கு அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற லெவலில் வந்து இந்த புதன் திசையில் வந்து பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும் அப்படிங்கிற, பூர்வீகம் விரயமாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. தொழில் பாதிப்பு வரும், தொழில் நஷ்டம் வரும்,
அப்போ அந்த புதன் தசை வந்து மகர லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சு தசை நடத்துகிறப்ப அவளுக்காக சிறப்பான பலனை தராது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அப்போ புதன் வந்து 1, 4, 7, 10 போன்ற கேந்திர திரிகோணங்கள் இருக்கிறப்ப குரு, சுக்கிரன், வளரபுரை சந்திரன் போன்ற சுபகிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்கிறப்ப ஒரு நல்ல யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு 3வது வீட்டில் மறையிறதும் வந்து ஒரு நல்ல சிறப்பான பலன் இல்லை. மகர லக்னத்துக்கு 9வது வீட்டுக்குரிய புதன் வந்து 3வது வீட்டில் வந்து நீசமாகிறார். அப்போ புதன் நீசமாகிறதுனால பூர்வீக சொத்து கிடைக்காது, அறிவு வேலை செய்யாது, படிக்க முடியாது, படிப்பு சரியாக வராது, தாய்மம்மா வந்து நல்லா இருக்க மாட்டார், அப்பா வந்து சரியாக இருக்க மாட்டார், அப்பா வந்து தனக்கு மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை வந்து செய்ய மாட்டார், அப்பா வந்து கஷ்டப்படுவார், அப்பாவுக்கு வந்து ஆயுஸ் கம்மி, ஆயுள் பலம் கம்மி, இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அந்த புதன் வந்து நீசமாக இருந்தாலும் நீச பங்கமாயிருக்கணும். அந்த புதன் வந்து நீச பங்கமாக இருக்கிற பட்சத்தில் அந்த புதன் தசை வந்து ஒரு நல்ல யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல பலன்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ புதன் வந்து மகர லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல நீசமாக இருந்தால் கூட சுக்கரனோட சேர்ந்துருக்கப்ப அங்கே சுக்கரன் வந்து உச்சமாக இருப்பார். அப்போ 9, 10 புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு சிறப்பான யோகமான பலனை வந்து தரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அங்கே குரு சேர்ந்திருந்தாக்கம் அந்த நீச நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாக இருப்பதனால் ஒரு நல்ல ஒரு சிறப்பான யோகமான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி புதன் வந்து 12 மறையது வந்து நல்லது இல்லைங்க. அப்போ பூர்வீக சொத்து எல்லாமே வந்து விரயமாயிரும். அப்பாவுக்கு வந்து தொழில் நஷ்டம், பாதிப்பு, பண விரயம் அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ இந்த புதன் வந்து கேந்திர திரிகோணங்கள்லேருந்து ஆட்சி உச்சமாக இருக்கிற பட்சத்தில் தீய கிரகங்கள் அதாவது செவ்வாய், சனி, ராகு போன்ற கிரகங்களோட சேராமல் தீயக்கிரகங்களோட பார்வை இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நல்ல யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி, சுபகிரகங்களோட பார்வை இருக்கிறப்ப சுக்கரன் வந்து யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி புதன் வந்து 10வது வீட்டில் சுக்கரனோட சேர்ந்து இருக்கப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு சுக்கரதசையோ அல்லது புதன் தசையோ வர்றப்ப மகர லக்னத்துக்கு ஒரு நல்ல சிறப்பான யோகத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி லக்னாதிபதி சனி வந்து 2வது வீட்டுக்குரிய கிரகமும் ஆயிடுறார். மகர லக்னத்துக்கு 1, 2 ஆதிபத்தியமுடைய கிரகமாக வந்து சனி பகவான் இருக்கிறார். 2 ஆதிபத்தியமுடைய சனி பகவான் வந்து லக்னத்திலேயே ஆட்சியாக இருந்தாலும் அல்லது 2வது வீட்டில் ஆட்சியாக இருந்தாலும் சனி தசை நடக்கிறப்ப நல்ல யோகமான பலன்களை செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து அமைப்பு இருக்குங்க. இந்த சனி ஆட்சியாக இருந்தாலும் மட்டும் பத்தாது, இந்த சனி பகவானோட யோகாதிபதிகளான சுக்கிரன், புதன் சேர்ந்து இருந்து தசை அந்த சனி தசை நடப்பு வருதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ உதாரணமாக மகர லக்னம், மகர லக்னத்திலே வந்து சனி ஆட்சியாக இருக்கிறார். அங்கே 9, 10 புதன் சுக்கிரன் 2 கிரகமும் சேர்ந்து சனி திசை நடப்பு வருது சனி திசை வந்து நடப்புக்கு வருது, அதாவது சனி திசை ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா அந்த ஜாதகருக்கு வந்து சனி திசை வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா தர்மகர்மாதிபதி அதிகளான புதன் சுக்கிரன் சேர்ந்துருக்கப்போ அந்த சனி திசை வந்து நல்ல யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி 2வது வீட்டில் வந்து சனி ஆட்சியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். அங்கே குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்கள்லாம் அந்த சனி பகவானோட சேர்ந்துருக்கிறப்ப சனி திசை வர்றப்ப அந்த சனி திசை வந்து நல்ல பணத்தை கொடுக்கும், நல்ல குடும்பத்தை கொடுக்கும், நல்ல வருமானம் வரும், நல்லா சம்பாதிக்கலாம், பண சம்மந்தப்பட்ட வேலை, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில், இந்த மாதிரி தொழிலில் வந்து அமைஞ்சு அதன் மூலமாக நல்லா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி சனி வந்து லக்னத்துக்கு 10வது வீட்டில் வந்து உச்சமாக இருக்கிறப்ப அங்கே வந்து குரு பகவான் பார்க்குறான்னு வச்சுக்கிடுவோம். மேஷத்தில் வந்து குரு பார்க்குறார் அப்படிங்கிறப்ப அந்த சனி திசை வந்து நல்ல யோகத்தை செய்யும். அதே மாதிரி சுக்கிரனின் வீடான லக்னத்துக்கு 5வது வீட்டில் ரிஷபராசியில் போய் சனி இருந்து திசை நடத்துகிறப்பையும் அந்த சனி திசை வந்து நல்ல யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கப்பையும் சனி திசை வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும். ஆனால் சனி இருக்கிற வீட்டை வந்து கெடுப்பார் அப்படிங்கிற பட்சத்தில் 9வது வீட்டில் இருக்கப்ப அப்பாவுக்கு வந்து பலவித பிரச்சனைகள், கஷ்டமான வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மகர லக்னத்து ஜாதகருக்கு அந்த கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5வது வீட்டில் இருந்தால் குழந்தைகள் புத்திர பாக்கியம் லேட்டு, குழந்தைகளுக்கு வந்து பலவித பிரச்சனைகள், சிக்கல் இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக வந்து மனக்கவலை உருவாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து மகர லக்னம் ஜாதகத்துக்கு வரும் 5வது வீட்டில் இருக்கிறதுனால. அப்போ இந்த மாதிரி இந்த சனி பகவான் வந்து குரு பார்க்குறப்ப சுக்கிரன் சேர்ந்துருக்கப்ப அல்லது புதன் பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து புதன் சேர்ந்துருக்கிறப்ப இந்த பலன்லாம் வந்து நல்ல பலனாக மாறி நல்ல பலனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ அந்த ஜாதகத்தில் வந்து கிரக பார்வை, நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள், பார்வை சேர்க்கை இதற்கெல்லாம் வந்து உட்பட்டு சனி பகவான் வந்து நல்லது செய்வார். அதே மாதிரி
யோகாதிபதிகளான சுக்கிரன் புதன் போன்ற சுபகிரகங்களாக இருந்தாலும் பாவக்கிரகங்களோடு சேராமல் சுபகிரகங்கள் செயற்கை பார்வைக்கு உட்பட்டு இருக்கிறப்ப அந்த திசை வந்து நல்லா யோகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அப்போ மகர லக்னத்துக்கு வந்து முதல் தரமான யோகமான கிரகம் சுக்கிரன், இரண்டாவது புதன், அடுத்து லக்னாதிபதி சனி பகவான். இவங்க தான் வந்து நல்லா யோகத்தை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒன்றும் சந்தேகம் இல்லைங்க. மற்றபடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு வந்து பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், நன்றி.